ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம ஹெட் டு லவ்வோட எபிசோட் 13 தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சேடா இருக்கா, நம்ம வந்து டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டோமே, அவ டிவோர்ஸ் பண்ணிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து நம்ம ஹீரோவை மீட் பண்றதுக்கு வரா, அங்க பார்த்தா லீட்டா கத்திட்டு இருக்கா நம்ம ஹீரோவை பத்தி தான். இப்போ தான் கூட அவன் சேர்ந்து இருந்தப்ப அவ பிரிச்சு விடுறதுக்கே பார்த்தா, இப்போ பிரிச்சதுக்கு அப்புறம் டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அதை ஓன் கேட்டுட்டு அப்படின்னா அவங்க வந்து வெட்டிங்க கேன்சல் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அங்க வந்து தான் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கா, நீ ஒழுங்கா கிமோட லைஃப்ல இருந்து போயிரு, அவளை எதுக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ வந்து இவ்வளவு தூரத்துக்கு எதுக்கு இழுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். இப்போ ஹீரோ, நான் ஆல்ரெடி இப்போ சைன் பண்ணி கொடுத்துட்டேன், நான் இதை என் பண்ணும் நினைக்கிறேன், கிளார் மேல இருக்க பழியெல்லாம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டு, நீ எல்லாம் உண்மையிலே ஒரு பையன் தானா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்துவ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கும் மாத்தி மாத்தி சண்டை வந்துடுது. அப்போ ஹீரோ பார்த்துட்டு, இப்போ அவ போர்ஸ் பண்ணி உன் கூட இருந்தானா, அவ வந்து இன்னும் என்னட்டு இருந்து மூவ் ஆன் ஆகலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்புறம் தான் வந்து நம்ம ஹீரோயினை பார்க்க வரா. அப்போ ஹீரோயின், அவன் டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டான், நான் வந்து இதுதான் என் பண்ணும் நினைச்சிட்டே இருந்தேன், கிளார் மேல எந்த சார்ஜஸும் போடலாட்டி இந்த டிவோர்ஸ்ல சைன் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்றா. அப்போ தான், அப்படின்னா நீ வந்து கிளார் மேல எந்த சார்ஜஸும் போட போறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு, அதெல்லாம் நான் போடல, நான் இதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்றா. அப்போ அதை கேட்டுட்டு, நீ இன்னும் மூவ் ஆன் ஆக முடியல தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கேக்குறா. அப்போ ஹீரோயின், அப்படின்னா நீ வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கல, எனக்கு தெரியும் நீ வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்கிட்ட நிறைய போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டுட்டு, நீ என்கிட்ட நிறைய தான் மறைச்சிட்ட, நான் வந்து ஸ்டூபிட் மாதிரி இருந்திருக்கேன், பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து ஃபீல் பெட்டரா இருக்கிறப்ப நம்ம இதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்டையுமே தூக்கி போட்டு போயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ அங்க கராஜ்க்கு போனா கிளார் வந்து அவளோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ, நான் வந்து இப்போ டிவோர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவ வந்து உன் மேல எந்த சார்ஜஸ்மே போட மாட்டானு சொல்றான். அதை கேட்டுட்டு, நான் வந்து இதெல்லாம் நம்புவேன் நினைக்கிறியா, அதுக்கு மேல நான் வந்து அவகிட்ட இருந்து உன்னை ஸ்டீல் பண்ணுவேன் நினைக்கிறியா, எனக்கு இதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் உன்னை நம்பவும் முடியாதுன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் அங்க ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ள வரப்ப சன்சேன் வந்துட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துதான் பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் அதை பார்த்துட்டு அந்த பக்கம் போயிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து யார் இந்த ஆக்சிடென்ட்டை கிரியேட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டேஜ் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா கிளாரோட கார் வந்து அவளை இடிக்கவே இல்லை, நம்ம ஹீரோயினோட வண்டியில வந்து ஏதோ ஒரு ஆல்கஹால் மாதிரி ஒரு ஃபியூவல் ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ அதனாலதான் நம்ம ஹீரோயினுக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து கொஞ்சம் அதிகமாகி அவ வந்து இடிக்கிறதுக்கு முன்னாடியே அன்கான்சியஸ் ஆயிருக்கா. இதெல்லாம் யார் பண்ணது, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்க டைம் பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ யோசிச்சுட்டு, கடைசியா என்னோட அடாப்டிவ் மதர் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறான். இங்க நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையுமே பாக்குறா சன்சைன் இல்லாதப்ப. அப்போ ஹீரோ தானே ஹீரோயினை காப்பாத்தினா, ஸோ அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப அழுகையா வந்துடுது. என்ன இவன் காப்பாத்திருக்கான், நான் சாக வேணா நினைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவங்க அடாப்டிவ் மதரை பாக்குறதுக்காக போறான். அவன் செம டென்ஷன்ல கத்திட்டு இருக்கா, நீ எதுக்கு சாய்க்கிவ வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க, அவகிட்ட எதுக்கு ரிவெஞ்ச் வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறான். அதை கேட்டுட்டு, நீ என்ன இப்ப அவசைடு எடுத்துட்டு இருக்க, நீ வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி மறந்துட்டியா, நான் தான் உனக்கு எல்லாமே கொடுத்து வளர்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீ ஒரு சைக்கோ, நீ வந்து என்னோட அப்பா இருந்த இடத்துல வந்துட்டு என்னை வைக்கணும்னு நினைச்ச, என் கூட தப்பாலாம் நடந்துகிட்ட, நான் கில்ட்டால அமைதியா இருந்தேன், அப்புறம் இப்ப பிசினஸ் கூட நீ தனியா இருந்தா இதெல்லாம் பண்ணிடுவியா, நான் இருக்க போய் தானே சேர்ந்து இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்றேன். அப்போ இப்போ என்ன, அவ செத்துட்டாலா, இல்ல இல்ல இப்ப ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அப்போ ஹீரோ, நீ வந்து சாரி கேட்கணும் கண்டிப்பா சாய்க்கிட்ட, நீ எதுக்கு அவள் இது பண்ணிட்டு இருக்க, நான் பனிஷ் பண்ணுன்னா நான் பண்ணிக்குவேன், நீ ஒன்னும் பனிஷ் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்றான். அப்போ இப்ப நான் என்னதான் பண்றது, நான் வந்து ஃபர்கிவ்னஸ் கேட்டுக்கிறேன், அப்புறம் நீ வந்து இனிமேல் என் மூஞ்சில முழிக்காத, இங்க வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபிளைட்க்கு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ டென்ஷன்ல இருக்கான். அப்புறம் அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஓன் கிட்ட, கிளா தான் என்ன காப்பாத்திருக்கான், அவன் நான் செத்து போகணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் சன்சைன் வந்து நம்ம ஹீரோயின் அழறத பார்த்துட்டு அவர் அமைதியா அந்த லேப்டாப்பை மட்டும் எடுத்துட்டு போயிடுறாரு. அப்புறம் இங்க பார்த்தா அவங்க கார்ல போயிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோட அடாப்டிவ் மதர். அப்போ நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான் போல, உன் பையனுக்கு வந்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்க பார்த்தா அவங்க பையனை காணோம்னு சொல்லிட்டுமே நியூஸ் வந்துடுது. அப்பதான் அவர் ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ இருக்கிறப்ப ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாட்டுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. அந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோ நாட்டை தூக்கியிருக்கான். அப்போ நாட் இப்போ எங்க, நான் வந்து அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தானே சாய்க்கிமுக்கும் இருந்திருக்கும், அவளை கொள்ளணும்னு நினைச்சப்ப அப்படிதான் இருந்திருக்கும், ஒழுங்கா நீ அவட்ட சாரி கேளு, அப்பதான் நாட்டை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் மிரட்டுறான். அப்புறம் இங்க பார்த்தா அவங்களுமே நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ அவங்க ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டு, இப்போ கிளா வந்து எங்கதான் போனா, அவன் கிட்ட டிவோர்ஸ் பத்தி நான் பேசலான்னு பார்த்தேன், ஆனா அவன் போனே எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க.
அப்போ அதை கேட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் இப்ப டிவோர்ஸ் பண்ணிட்டீங்களா, அப்படி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எதுக்கு இப்படி கேர் பண்ணிட்டு இருக்கீங்க ஒருத்தர் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து மெசேஜ் பண்றா, ஒரு போட்டோ அனுப்பி இருக்கா, நாட்டோட போட்டோ, அதை காமிச்சிட்டு இதான் உங்க பையனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே கேக்குறா. அப்புறம் அவங்களை வந்து கன்ஃபர்ஸ் பண்ணவை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேக்குறான். அப்போ அவங்க பார்த்துட்டு, நான் கன்ஃபர்ஸ் எதுவுமே பண்ண மாட்டேன், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கதான் நாட் எங்கேயோ வச்சிருக்கீங்க, நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த பக்கமா நடந்து போயிட்டு இருக்கா, நம்ம ஹீரோ பின்னாடியே தான் வரான். நம்ம ஹீரோயினுக்கு அவன் டிவோர்ஸ் சைன் போடு அப்படின்னு சொன்னால, சோ அதான் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அவளுமே அதை யோசித்துட்டே நம்ம ஹீரோ பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்கவும் திரும்பி பாக்குறா. அப்புறம் நைட் போல தூங்கிட்டு இருக்கா, அப்போ யாரோ வந்து அவளோட தலையை தடவி கொடுத்துட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்தா யாரோ இல்ல, நம்ம ஹீரோ தான் ஆனா மீட் பண்ண வந்திருக்கான். நம்ம வந்து இப்போ பிரியணும்னு முடிவெடுத்தாலுமே ஆல்ரெடி டெத் வந்து நம்மள ஒரு தடவை பிரிச்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினைச்சிட்டு போறான். அப்புறம் மார்னிங் வந்து நம்ம ஹீரோயினை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. லீட்டா கூட அவன் நடந்து வந்துட்டு இருக்கா, அவன் இன்னும் அந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்ல சைனே பண்ணல. அப்போ லீட்டா, அவன் உன சேவ் பண்ணனால நீ வந்து இப்போ சைன் பண்ண மாட்டேன்னு சொல்றியா அப்படின்னு கேக்குறா. அப்போ அதுவா கூட இருக்கலாம், பட் இருந்தாலும் அவன் தானே என்ன காப்பாத்திருக்கான் அப்படின்னு சொல்றா. அப்போ லீட்டா பார்த்துட்டு, அவனுக்கு வேற வழியே கிடையாது, உன காப்பாத்தி தான் ஆகணும், இல்லாட்டி கிளார் மேல நிறைய பழி விழுந்துரும்ல, சோ அதனாலதான் காப்பாத்திருப்பான் அப்படின்னு சொல்றா. ஆனா நம்ம ஹீரோயின் நம்ப மாட்டா. அப்புறம் கராஜ்லயுமே பாக்குறா, அங்க போட்டி இருக்கு, சோ ஒரே ஒரு வழி அப்போ ஹீரோ வந்துட்டு, நீ எதுக்கு இங்க வந்த, நீ எதுக்கு இன்னொரு டிஸ்சார்ஜ் ஆயிட்ட வேகமாவே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ டாக்டர் வந்து இப்போ என்ன கிளம்பலான்னு சொல்லிட்டாரு, நான் இங்க தனியா தான் வந்திருக்கேன், அப்புறம் இந்த அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அப்போ இதை நீ மெயில் பண்ணிருக்கலாமே, இங்க வரணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு கேக்குறான். அப்போ ஹீரோயின் பார்த்துட்டு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன், சோ அதுக்காக தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்போ சரி ஓகே, என்ன சொல்லணுமோ அதை இப்பவே சொல்லு அப்படின்னு ஹீரோ கேட்டுறான். அப்போ ஹீரோயின்மே, எனக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு நீ தான் என்ன காப்பாத்தினன்னு சொல்லிட்டு, நான் வந்து இறந்து போக கூடாதுன்னு நீ நினைச்ச, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. ஓகே சொல்லிட்டேல, நான் வந்து இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயின், இன்னுமே நான் உன்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றா. எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு, நான் வந்து உன்னோட டிரைவுமே பண்ணிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கார் எடுத்துட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் பின்னாடியே அங்க லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்க அவனோட ஃபார்ம்க்கு போயிடுறான், அவங்க அப்பாவுமே வெல்கம் பண்றாரு. அப்புறம் நீ வெளியெல்லாம் சுத்திட்டு இருக்காத, இங்க கொஞ்சம் வெறிநாய் எல்லாம் சுத்துது, கடிச்சிரும் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ வந்து அவன் கட்டின வீட்டிலேயே போய் இருக்க சொல்லிடுறாரு. அவனுக்கு நம்ம ஹீரோயின் கூட இருந்த ஞாபகம் தான் வந்துட்டே இருக்கு. அப்புறம் அவன் உள்ள போயிட்டு, இப்ப அவன் எங்க இருப்பா, ஒருவேளை நான் ஏதாச்சும் கடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது, அவளுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்புறம் அவன் எப்படி இருந்தா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவன் யோசித்துக்கிறான். அப்போ அங்க இருக்க மைக்லயுமே ஒரு நியூஸ் வருது, நாய் வந்து ஒருத்தவங்களை கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. சோ நம்ம ஹீரோ வந்து வேகமா ஓடிட்டே இருக்கான். அப்போ பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நீ வந்து நாய்க்காக ஓடுறியா, இல்லாட்டி நான் ஏதாச்சும் ஆயிருப்பனும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு, இப்பதான் கிம் இங்க வந்தா, நான் சொல்ல வந்துட்டேன் வந்து சர்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ ஹீரோயின்மே ஓகே சொல்லிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அங்க ஷீஷோர் பக்கமா போறா. நம்ம ஹீரோயின்மே பின்னாடியே வரா. அப்போ உனக்கு வேற வேலை இல்லையா, என்னவே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்போ ஹீரோயின் பார்த்துட்டு, நான் வந்து உனக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. அப்போ அதான் அங்கேயே சொல்லிட்டேல, நீ முதல் கிளம்பு அப்படின்னு சொல்றான். அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல உட்காந்துட்டு, நான் வந்து அன்னைக்கு பாக்ஸிங் கிளாஸ்ல எனக்கு அடிப்பட்ட பண்ணி வந்து கிளார போய் பார்த்தல, சோ அப்ப எனக்கு அப்செட்டா தான் இருந்துச்சு, ஆனா இப்போ நீ சேவ் பண்ணதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு, நான் வந்து இறந்து போனோம்னு நீ நினைக்கவே இல்லை, என்ன சேவ் பண்ணியிருக்க,
இன்னுமே உன்னோட ஹார்ட் வந்து எனக்காக ரேஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதை கேட்டு ஹீரோ நீ வந்து லூசு மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் கீழே விழுறப்ப கரெக்டாக பிடிச்சிடுறான். அப்போ ஹீரோயின் பார்த்துட்டு நான் பெயினில் இருக்கிறது வந்து உனக்கு பிடிக்காது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ ஹீரோ வேகமாக அந்த பக்கம் நடந்து போயிடுறான். அப்போ ஹீரோயின் பார்த்துட்டு நான் வந்து உனக்கு என்னென்ன என்னால் ஹாப்பினஸ் எல்லாமே இழந்தியோ ஸோ அதெல்லாத்தையுமே திரும்ப கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நீ நினைக்கிற மாதிரி அந்த காவுக்லாலாம் 7 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டு ஹீரோயின் நான் வந்து அந்த காவுக்லாவை தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், அவனை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், அவன் வந்து இன்னும் இறந்து போல, இன்னும் நீ வந்து மறைச்சி தான் வச்சிட்ருக்க அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து அங்கே இருக்க ஷோரில் இறங்கிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினுமே உள்ளே போயிட்டு நீ வந்து ஹாப்பி ஆகிற வரைக்கும் நான் ரீமேரேஜ்லாம் பண்ணிக்க மாட்டேன், தான் வந்து இப்போ மேரேஜ் பண்ணுறதுலையுமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோ பார்த்துட்டு அப்படின்னா தான் கூட கட்டானனால இப்போ ஏன் கூட சேர்றதுக்கு வந்திருக்கா தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஹீரோயின் அதெல்லாம் கிடையாது, நான் உன்னை ஹாப்பியாக்க வந்திருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கு நீ முதல் தேவையில்லாமல் ஏன் கூட டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் பையனை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவையந்திரிச்சு போயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஈரமாக நனைஞ்சு போகிறத அவங்க அப்பா பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே பார்த்தா நாட்டை பார்க்குறதுக்காக அந்த ஸ்டெப் மதர் இருக்காங்களே ஸோ அவங்களுமே வந்துடுறாங்க. வந்துட்டு நாட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அங்கே நர்ஸ் வந்துட்டு இப்போ நியூவாக ஃபிட் பண்ண கிட்னி வந்து ரீனல் கார்டு வழியாக போயிடுச்சு ஸோ டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கேம் இப்போ கிளாட்டையுமே ஒரு கிட்னி தான் இருக்குது, அப்படி ஒரு கிட்னி எடுத்தால் அவன் செத்து போயிடுவான், நீ வந்து அவனை கூட கொண்டிருக்கலாம் அவனோட பார்ட்னர் மேலே வச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிரிசன்ட்க்கு போகிறத பற்றியே பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் இப்போ கிளா வந்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டான், அப்புறம் அவனோட சொத்து பங்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிக்னேஷனில் சைன் போடுறதுக்குமே கேட்குறான். அப்போ அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தைரியம், என் பையனை வந்து இப்போ 2 நாளாக எடுத்து வச்சுட்டு என்கிட்டயே சொல்லாமல் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டே இருக்காங்க. அப்போ ஒழுங்காக சைன் பண்ணுங்கள் இல்லாட்டி சார்ஜஸ் போட்டு பிரிசன்ட்க்கு தான் போகணும், போலீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கெம்மே மிரட்டிட்டு இருக்கான். அப்புறம் ஓன் வந்து லீட்டா கிட்ட பேசுறாங்க, நான் வந்து இங்க இருக்க எல்லாத்தையுமே நம்ப வச்சிட்டேன், கிம் வந்து பியூக்கெட்ல தான் ஓன் கூட இருக்கான்னு சொல்லிட்டு யாருமே இது வரைக்கும் சஸ்பெக்ட் பண்ணல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ லீட்டா நீங்க வந்து தான் கிட்ட மட்டும் இந்த வேர்ட்ஸ்ல ஸ்டிக் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிடுறா, அப்போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கால் கட் பண்ணிடுறேன். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட இங்க இருக்க குழந்தைங்களாம் எங்க போனாங்க, நீங்க இப்ப பாத்துக்கிறது இல்லையா குழந்தைங்கள அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்போ கிளாய்க்கு அப்போ அடிப்பட்டதுனால அவளோட காலை எடுத்துட்டோம், ஸோ நிறைய பேர் எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சிட்டு அவங்க குழந்தைங்கள்லாம் இங்கே கொண்டு வந்து விடுறது கிடையாது. அப்படி அவள் காலை எடுத்ததுக்கு அப்புறம் அவள் கரியரே இல்லைன்னு நினச்சா. அப்போ கிளா வந்து என்ன பண்ணனா அவனோட கிட்னியை வச்சுட்டு அவன் வந்து அதுக்கு காசு வாங்கி கிளாய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு நினச்சான். அந்த டைமில் தான் நாட்க்கு ஒரு கிட்னி எடுத்து வச்சுட்டு அவங்க வந்து இந்த பிஸ்னஸ்லாம் பார்த்துக்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறா. இது எல்லாத்தையுமே கேட்டு நம்ம ஹீரோயின் அழுதுட்டு உங்கள் லைஃப்க்கு நான் நிறையாது பண்ணிட்டேன், உங்களோட லைஃபவே நான் தான் கெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுறா. அப்போ அதை கேட்டவங்க அப்பா நீ வந்து ஒன்றுமே ப்ளேம் பண்ணிக்காத, எல்லாம் நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான், அதுதான் சொல்லி என் குழந்தைங்களையுமே நான் வளர்த்துருக்கேன், நீ வந்து நினைக்காத இதெல்லாம். இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் கிளா வந்து ஒரு மெச்சூர் காய் மாதிரி இருக்கான், மொதல் வந்து அவன் பாட்டுக்கு இருந்தான், இப்போதான் அவனுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு லைஃப்னா என்னன்னு சொல்லிட்டு அப்படின்றாரு. அப்புறம் அங்கே பியூக்கெட்டில் பார்த்தா நம்ம லீட்டா வந்து அங்கே ஹோட்டலில் உட்காந்துருக்கா, நம்ம ஹீரோயின் கூட தான் பேசிகிட்டு இருக்கா. அப்போ எப்படி இப்போ போயிட்டுருக்கு, ரெண்டு பேரும் இப்போ சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ இன்னுமே அவன் கோபமாக தான் இருக்கான், அவன் ஃபேமிலிக்கு நான் பண்ணதெல்லாம் நினச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அங்கே பார்த்தா தான் வந்துடுறான், ஸோ லீட்டா நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டான்னு மட்டும் சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிடுது, எதுவும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்காங்க. அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு எது நடக்குதோ அது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்பா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே படுக்கிறப்ப சேர்ந்து ஒரே மாதிரி அவங்கவுங்க ஷோல்டரில் படுத்துடுறாங்க. அப்போது ஹீரோயினி முதல் எந்திரி அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் எந்திரிக்க முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. அப்புறம் நீ வந்து ரொம்ப அநாயிங்காக பண்ணிகிட்ருக்க, நீ எதுக்கு இப்போ என்கிட்ட க்ளோஸாக வந்துட்டுருக்க, அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் மூஞ்ச பார்க்குறதுக்கே எனக்கு பிடிக்கல, முத இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது அதை கேட்டு ஹீரோயின் பார்த்துட்டு நீ வந்து என் ஃபேஸை பார்க்க வேணால, ஸோ அதனால நீ திரும்பிக்கோ, நீ பார்க்க வேணாம், நான் வந்து இப்படியே தான் படுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்கா. அப்புறம் அவங்க தான் வந்து லீட்டா கிட்ட எங்கே வள அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நீ என்னென்ன க்வெஷ்சன் கேட்கணுமோ எல்லாத்தையுமே போயிட்டு நீ வந்து கிம்டே நேரடியாக கேளு, எதுக்கு நீ அவட்ட கேட்க மாட்டேற, என்ன
போட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோயின்மே லீட்டாக்கு நிறைய மெசேஜஸா பண்ணிட்டு இருக்கா, தான் என்ன கேட்கறான் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ லீட்டா அதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாவே இருந்துட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயின் வந்து, இப்போ என் வாழ்க்கையில பேக்ல போயிட்டு நான் ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சேனா அது வந்து கிளாய்க்கு காலில் அடிபட்டது தான், நான் வந்து அன்னைக்கு உன்னை நம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோ, நீ தேவையில்லாம இருக்கு பழைய விஷயத்தெல்லாம் மாத்துற, இப்போ நான் வந்து திரும்ப போய் அதை மாத்தணும்னா நான் ஃபர்ஸ்ட் டே உன்னை பார்த்து பேசி உன்னோட பேச்சுக்கெல்லாம் நான் சரி கொடுத்தேன்ல, ஸோ அந்த டைம் தான் நான் மாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு ஹீரோயின், அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் எப்பவுமே மீட் பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுடுறா. அப்போ அவனுமே, ஆமா நான் வந்து பழைய காவுக்லாவே இருந்திருப்பேன், ஆனா உன்ன மீட் பண்ணாம என் லைஃபும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஷன்ல எந்திரிச்சு போயிருந்தான். நம்ம ஹீரோயின்மே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நைட் போல சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காங்க. அப்போ ஹீரோயின் குளிச்சுட்டு இருக்கா, அவள் வர லேட் ஆகும், ஹீரோ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா கெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணுன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ கேட்காம சாப்பிட போகிறான். அப்போ எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சிட்டு போயிடுறாரு. அப்புறம் ஷவர் கொஞ்சம் ஒர்க் ஆகாமல் இருக்கும், போய் அவளுக்கு என்னன்னு பார்த்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதே மாதிரி நம்ம ஹீரோயின்க்கு அங்கே ஷவருமே சரியில்லாமல் போயிடுது. அப்போ ஹீரோ, வாட்டர் பம்ப் தான் உடஞ்சிருக்கும், அதை நான் சரி பண்ணி கொடுக்கணும், கதவை தரோம் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின்மே டவல் எடுத்து வச்சுட்டு வந்து கதவை ஓபன் பண்ணிடுறா. ஷவர் வந்து இப்போ வரைக்கும் ஒர்க் ஆயிட்டு தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட வந்து நிக்கிறா. அப்போ ஷவர்ல இருந்து தண்ணியுமே வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப க்ளோஸா நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட டவல் வந்து தவறி கீழே விழுந்துருது. சோ நம்ம ஹீரோ அதை எடுத்து போத்தி விட்டுடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான், அவனுக்கு பழைய ஞாபகம் தான் வந்துட்டே இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயின் கையில அந்த மோதிரம் இருக்கதை பார்த்துட்டு அவன் வந்து வேகமா அங்கிருந்து வெளியே போயிடுறான். நம்ம ஹீரோயின் சாப்பிட்றதுக்காக வரா, பக்கத்துல பார்த்தா நம்ம ஹீரோ இல்லவே இல்லை. சோ அவளுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. அப்போ அவங்க அப்பா, இதை பத்திலாம் நீ கவலைப்படாத சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் அங்க பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த வீட்டில தான் இருக்கா, நம்ம ஹீரோயின் கூட இருந்ததுதான் ஞாபகமா வந்துட்டே இருக்கு. சோ அவன் அங்க இருக்க கெஸ்ட் ரூம்க்கு போலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை, நீ போய் அந்த ரூம்ல படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ ஹீரோயின்மே ஓகே சொல்லிடுறா. அப்போ ஹீரோ பார்த்துட்டு, நீ வந்து இன்னொரு ரெண்டு நாள் இங்க இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்போ ஏன் நம்ம ஹீரோயின் கேட்கவும், அதுவா நம்ம வந்து டிவோர்ஸ் பண்றத ஃபைனலைஸ் பண்ணிடலாம் இங்கேயே அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயின்மே அங்க இருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுல போயிட்டு அங்க இருக்க மூணை பார்த்துட்டே இருக்கா, வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அங்க நம்ம ஹீரோவுமே பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் ரூம்ல பார்த்தா நம்ம ஹீரோ ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாம் வச்சிருக்கான். சோ அவன் சொன்னதுதான் ஞாபகம் வருது, அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் என்னால தூங்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதை நினைச்சு நம்ம ஹீரோயின் கவலைப்பட்டு இருக்கா. அப்புறம் கெம் வந்து நம்ம ஹீரோவை மீட் பண்ண வந்திருக்கான். நான் வந்து உங்க ஸ்டெப் மதர்கிட்ட ரிசைன் பண்ணிட்டு கம்பெனில பாதி பங்கு கேட்டிருக்கேன், அப்புறம் அந்த பிரஸ் சார்ஜ் போடுவேன்னு சொன்னேன், பட் இருந்தாலும் அவங்க பயப்படுற மாதிரி தெரியல, என்ன பண்றாங்கன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அதை வந்து நம்ம கிளாய் பார்த்துட்டு, இப்போ கிம் மட்டும் இல்லாட்டி வாழ்க்கை இன்னும் நல்லா இருந்திருக்கும், பட் இருந்தாலும் இந்த மாதிரி பிஸ்னஸ் மேனா சக்சஸ்ஃபுல்லா நீ இருந்திருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு அந்த பக்கம் போயிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோவும் அப்புறம் கிளாயோ சேர்ந்து அங்க மண்ணில விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்க விளையாண்டுட்டு இருக்கும் போதே கிளாயோட அந்த இந்த கால் இருக்கும் ஆர்டிபிஷியல், சோ அது வந்து அந்த மண்ணில சிக்கிடுது. சோ நம்ம கிளாய்க்குமே கொஞ்சம் கஷ்டமாயிடுது. அப்போ ஹீரோ, வா போது விளையாண்டது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போறான். நம்ம ஹீரோயின்க்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் அந்த காலை கழட்டிட்டு நான் அதை கிளீன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்றேன். அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துடுறா, காஃபி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை கண்டுக்கவே மாட்டான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து கிளாய் கிட்ட போய் பேசுறா. ஆனா கிளாய் இன்னுமே கோவமா தான் இருக்கா, இன்னும் திமிராவே பேசிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் வந்து, நீ குடி அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொடுக்குறா, பட் அதையும் குடிக்கல. அப்புறம் அவ ஹேட் எடுக்க போறப்ப நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எடுத்து கொடுக்க போறா. அப்போ கிளாய், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுடுறா. அப்போ ஹீரோ வந்துட்டு, நீ கொஞ்சம் பிரைவசி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுறான். நம்ம ஹீரோயின்கே ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்புறம் அவ, சரி ஓகே நான் வந்து கிளம்புறேன், நீ வந்து பேப்பர்ஸ்ல சைன் போட்டுட்டு எனக்கு வந்து பேங்காக் அனுப்பி வச்சிரு, நான் அங்கே ஃபைனலைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அதை நம்ம ஹீரோ கிட்ட, அவனுக்கு கஷ்டமா தான் இருக்கு, அப்படின்னா நாளைக்கு உனக்கு அந்த பேப்பர்ஸ் வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இங்கே இருக்கிறதுனால நான் வந்து எல்லாத்தையும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சுட்டு இருக்கேன், ஸோ அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். நம்ம ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு, பட் அவனுக்கு சொல்லவும் முடியல. அப்போ கிளாய் வந்து பார்த்துட்டு, இப்போ அது வலிச்சாலுமே அது வந்து முடிஞ்சிருச்சுல, கிளாட் தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த டிவோர்ஸ் பேப்பர்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் லக்கேஜ் எடுத்துட்டு வரா, பட் நம்ம ஹீரோ கண்டுக்கவே மாட்டான்.
அப்புறம் நம்ம ஹீரோயின் அவள் லக்கேஜ் எடுத்துகிட்டு ரொம்ப அழுதுகிட்டே நடந்துட்டுருக்கா. அப்புறம் ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் சொன்னதை தான் நினச்சிட்ருக்கா, நான் கிளம்புறேன், நீ வந்து பேப்பரில் சைன் போட்டு சென்ட் பண்ணி விடுன்னு சொன்னால, ஸோ அதை பற்றியே யோசித்துட்ருக்கா. அப்புறம் டென்ஷனில் அவங்க அப்பா கூட சேர்ந்து போய் அங்கே கேபேஜ் உரிக்கிறான். அப்போ அவங்க அப்பா பார்த்துட்டு, ஃபஸ்ட்டு வந்து நீயும் கிமும் ஓடி போனப்போ அப்போ வந்து உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு காமன் எனிமி இருந்தாங்க, உன்னோட ஃபாதர் இன்லா, அதுக்கப்புறம் நீ வந்து ப்ரூவ் பண்ணணும் ஒரு குட் காய்ன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து குட் காயாக ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ சாய் நம்ப ஆரம்பிச்சிட்டா. அப்போ அவ என்ன நினைப்பா, நீ தான் இருக்கிறதுல ரொம்ப மோசமானவன் நினைப்பா. ஸோ அந்த மாதிரி தான் நீ வந்து ட்ரூ லவ் ப்ரூவ் பண்ணுனா அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். நீயே யோசித்து பாரு, உன்னை விட்டுட்டு இன்னொரு பையன் கூட அவன் எதுக்கு மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறா, அவ வந்து உன்கிட்ட கிடைக்காத அந்த ட்ரூ லவ்வை அங்க ஃபீல் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டு ஹீரோக்குமே டென்ஷனா இருக்கு. அப்போ அவங்க அப்பா, நீ வந்து அவங்களோட லவ்க்கு அப்டக்கலா இருக்கிறத விட்டுட்டு நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ண அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோவுமே சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அவங்க அப்பாவுக்கு சிரிப்பா தான் இருக்கு இவங்களோட இதெல்லாமே. அப்புறம் தான் வந்து நம்ம ஹீரோயினோட அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. அவர் பிரைட் பைஸா 200 மில்லியன் கேட்டார்ல, ஸோ அதை கொடுக்கறதுக்காக தான் அவன் வந்திருக்கான். ரீட்டா வந்து தான் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்கா. இப்போ வந்து உங்க மேரேஜை தடுக்க நினைக்கிறது நானும் நீயோ கிடையாது, இது எல்லாமே கிம்மோட அப்பாவோட வேலை தான். இந்த போட்டோஸை கூட அவர் தான் எடுத்து நம்ம ரெண்டு பேரையும் வச்சு அவளை பிரேக்கப் பண்ணி விடலான்னு பார்த்தாரு. நீ வந்து இவங்கிட்டலாம் தாண்டி நீ வந்து கிம்மை ப்ரொடெக்ட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. அப்போ அவங்க அப்பா பார்த்துட்டு, உனக்கு எந்த ப்ராப்ளமே இல்லையா, வா பாஸ்ட்டை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்போ யாருமே இந்த உலகத்துல பெர்ஃபெக்ட் கிடையாது, அவளுக்கு பாஸ்ட் இருந்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ரீமேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்புறம் வெளியே பார்த்தா பிரிமும் ப்ராமும் சேர்ந்துக்கிட்டு நம்ம வந்து இன்னைக்கு அவனுக்கு கன்சோல் தான் பண்ணி ஆகணும், எப்படின்னாலும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறான்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கே ஷாக் ஆயிடுது. அப்போ கிம்க்கு வந்து சரியாகட்டும், ஸோ நாங்கள் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்புறம் அவங்க லீட்டா வந்து அவளோட டேபிளை கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அங்க பார்த்தா ஒரு சாண்ட் வாட்ச் இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் தான் ஞாபகம் வருது, நம்ம தானும் லீட்டாவும் அங்கே ஹோட்டலில் இருந்தாங்களே, ஸோ அப்போ தான் அந்த வாட்ச் வந்து பார்த்துருக்கா. ஸோ உடனே அதை எனக்கு வேணும்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கா. ஸோ அதுக்குமே தான் வந்து பே பண்ணிட்டு தான் வந்திருக்கான். அப்போ வெயிட்டர் பின்னாடியே வந்துட்டு, நீங்கள் ஓவர் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இல்லை இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாக்கை மறைச்சி வச்சுக்கிறான். அப்புறம் லீட்டாவுமே தேங்க்ஸ் நீ வாங்கி கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போயிருக்கா. இது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துட்டு இருக்கா நம்ம லீட்டா. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த பார்ட்டியோட ஹோம்க்கு போகிறான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கும் தானுக்கும் மேரேஜ்னு சொல்லிட்டு வெட்டிங் இன்விடேஷன் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்போது ஹீரோயின் சொன்னால, நீ ஹாப்பியாக இருக்க வரைக்கும் நான் ரீமேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப திரும்ப அவன் என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோயின் வந்து பியானோ வாசித்துட்டு இருக்கா. அப்போது ஹீரோ வந்து வீட்டுக்கு போயிட்டு அவன் வந்து அவனோட ஸ்லீப்பிங் பில்ஸை தேடி பார்க்குறான். அப்போ பார்த்தா அங்கே பில்ஸே காணும். அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் கால் பண்றான். அப்போ நீ வந்து அந்த இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் என்னால தூங்க முடியலன்னு சொன்னேன்ல, சோ அதனால நானே ஃபிக்ஸ் பண்றேன், நான் உனக்காக ஹெர்பல் டீ போட்டு வச்சிருக்கேன், இனிமேல் நீ அந்த டேப்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ ஹீரோ பார்த்துட்டு, அப்புறம் நீ வந்து என்கிட்ட எதுக்கு பொய்யா சொல்லிட்டு இருக்க, என்னமோ ரீமேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற, இன்னைக்கு இன்விடேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்ற. அப்போ ஹீரோயின், நீ வந்து கிளார் கூட சேர்ற வரைக்கும் நான் என்னோட வெட்டிங்க வந்து நடந்துக்க மாட்டேன், அப்படி நீ வந்து இந்த மந்த்ஸ் கூட சேரலாட்டி நான் வந்து வெட்டிங்க போஸ்ட்பான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற. அப்போ ஹீரோவுமே பார்த்துட்டு, அப்படின்னா ஓகே, நான் கிளார் கூட சேர்ற வரைக்கும் நீ மேரேஜ் பண்ணக்கூடாது, அது வரைக்கும் நான் டிவோர்ஸ் சர்டிபிகேட்ல சைன் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அதை கேட்டு ஹீரோயின், நீ எப்படி இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன்ல கத்த ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த டேப்லெட் பாக்ஸ்ல இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே கையில கொட்டிட்டு, நான் இனிமேல் என்னென்ன பண்றேன்னு பாரு, என்னோட லவ் எப்படி இருக்குன்னு பாரு, நீ எப்படி இன்னும் அந்த லூசரவே லவ் பண்றேன்னு நானும் பாக்குறேன், உனக்கு இந்த ஃபீல்ட்ல இருக்க எல்லா லாவண்டர்ஸையுமே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவனுக்கு ஒரு பெட் கட்டிக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த சீரீஸை தொடர்ந்து பாருங்க, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. எங்க வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கை.